رباه عفوك إني للنور مدت يداي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஸாம ரமலான சும்மா துபாஹு சித்தம் மின் ஷவ்வாலின் கானக சுயாமி தஹ்ரி. யார் ரமதானுக்கு பிறகு ஷவ்வாலினுடைய மாதத்தில் ஆறு நோன்புகளை நோற்பாரோ அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவராக அல்லாஹுவிடத்தில் கருதப்படுவார் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது. இப்போ ரமதானுக்கு பிறகு, பெருநாளினுடைய தினத்தை கொண்டாடியதில் இருந்து கொண்டாட்டத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய மற்ற நாட்களில் இந்த ஷவ்வாலினுடைய மாதத்தில் நாம் நோற்கக்கூடிய இந்த நோன்புகள் சுன்னத்தான நோன்புகளாக இருக்கும். அதிலும் குறிப்பாக தொடர்ச்சியாக நோற்பது அஃதல், மிக சிறந்தது என்பதாக இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். என்றாலும் அந்த மாதம் முழுவதும் நாம் நினைத்தால் விட்டு விட்டும் வைத்துக் கொள்ளலாம், நடுப்பகுதியிலும் வைத்துக் கொள்ளலாம், ஷவ்வாலினுடைய கடைசி பகுதிகளிலும் வைத்துக் கொள்ளலாம். எப்படியாகினும் ஷவ்வாலினுடைய மாதத்தில் நாம் ஆறு நோன்புகளை நோற்றால் தொடர்ச்சியாக நோற்பது சிறந்ததாக இருக்கும். சந்தர்ப்பம் நமக்கு அமையாவிட்டால் நாம் அந்த மாதத்தில் விட்டு விட்டு வைத்தாலும் கூட வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவதாக, ரமதானினுடைய நோன்புகள் யாருக்கேனும் கதாவாக இருக்குமேயானால், காரணம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொன்னான், உங்களில் யாராவது ரமதானினுடைய மாதத்தில் பயணம் மேற்கொண்டால் அல்லது நோயாளியாக இருந்தால் ஏனைய மாதங்களில் விடுபட்ட நோன்புகளை அவர் கதா செய்து கொள்ளட்டும், அவர் நிறைவேற்றட்டும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், இமாம் இப்னு பாஸ் போன்ற பெரிய மார்க்க அறிஞர்கள், ரமதானினுடைய மாதத்தில் கதாவான நோன்புகளை நோற்றதற்கு பிறகுதான் ஷவ்வாலினுடைய நோன்புகள் நோக்கப்பட வேண்டும். அது மாதவிடாய் பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது பயணத்திலே நோன்பை விடக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது நோயின் காரணமாக ரமதானில் ஒரு சில நோன்புகளை விட்டவராக இருந்தாலும் சரி, ஷவ்வாலினுடைய ஆறு நாட்கள் நோன்பு நோற்பதற்கு முன்னால் விடுபட்ட அந்த கதாவினுடைய நோன்புகளை நிறைவேற்றியதற்கு பிறகு ஷவ்வாலினுடைய நோன்புகளை நாம் நோக்க வேண்டும். காரணம், ஷவ்வாலினுடைய நோன்பு என்பது சுன்னத்தான நோன்புகளாக இருக்கும். ரமதானினுடைய விடுபட்ட நோன்புகள் ஃபர்த், கடமையான நோன்புகளாக இருக்கும். சுன்னத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னால் முதலில் கடமையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இது மார்க்க அறிஞர்களினுடைய ஏகோபித்த தீர்ப்பாக இருக்கிறது. பாசமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தர்ப்பங்களை சில பொழுது மட்டும்தான் நமக்கு அன்பளிப்பாக கொடுப்பான். ஆறு நோன்புகள் ஷவ்வாலில் நோற்பது வருடம் முழுவதும் நோற்கக்கூடிய நன்மை என்று சொன்னால் அந்த நன்மைகளை நாம் தவறவிட்டு விட வேண்டாம். அல்லாஹ் உங்களையும் நம்மையும் சிறந்த முஸ்லிம்களாக வாழ வைக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.